பிரித்தானியாவில் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது ஏற்பட்ட பரபரப்பு. பிரித்தானியாவில் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் தாக்கிய யூனிஸ் புயல் காற்றுக்கு நடுவே ஹீத்ரோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று பாரிய தள்ளாட்டத்திற்கு மத்தியில் தரையிறங்கியுள்ளது. பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் கடுமையான புயல் காற்றுக்கு மத்தியில் பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கியுள்ளது. எதிர்பாராத விதமாக காற்று பலமாக வீசியதால் விமானம் காற்றில் தள்ளாடிய நிலையில் தரையிறங்கியமையை அனைவரும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. எனினும் விமானி சாமர்த்தியமாக செயற்பட்டு பல தள்ளாட்டங்களுக்கு மத்தியிலும் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியுள்ளார். விமான நிறுவனம் மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பணியாளர்களின் நெருங்கிய ஒத்துழைப்போடு பயணிகளை அவர்களின் பயணங்களில் பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என ஹீத்ரோ விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த யூனிஸ் புயல் தாக்குதலால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து விமானம் தரையிறங்கும் நிகழ்வை யூடியூப் தளம் நேரலையில் ஒளிபரப்பியது. அத்துடன் இந்த விமானம் தரையிறங்கும் காட்சியின் நேரலை ஒளிபரப்பை சுமார் 190,000 நபர்கள் ஒரே நேரத்தில் பார்வையிட்டுள்ளனர். மேலும் இந்த ஒளிபரப்பின் மூலம் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானிக்கு பல்வேறு பகுதியிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பிரித்தானியாவின் யூனிஸ் புயல் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பொதுமக்கள் அனைவரும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் வானிலை நிலையம் அறிவுறுத்தியிருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.